ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் எ லாங் டேஸ் நாங்கள் வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம். போயிட்டு அவங்க கனவு தோட்டத்திலேருந்து பழங்கள் காய்கறிகள் எல்லாமே அறுவடை செஞ்சது தாங்க இன்றைக்கி வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். 1000 தான் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம வந்து நம்ம வீட்டிலேயே விளைஞ்ச பழங்களோ காய்கறிகளையோ சாப்பிடும்போது அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காதுங்க. அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி அவங்க வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்குது, அதில் எப்படி தான் பழங்கள் காய்கறிகளாக இருக்குன்றது தான் இன்றைக்கி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மிஞ்சி என் பசங்க சிம்பாவோட எப்படிலாம் விளையாண்டாங்க, எப்படிலாம் இன்றைக்கி நாள் போச்சுன்றதையும் ஃபுல்லாக வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ராஷ்மிகா புகழ் எப்பவும் போலதாங்க ராவடி பண்ணி அத்தை வீட்டுக்கு போகணும்னு ஒரு வாரமாக ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு வழியாக சண்டே வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்கங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க. உடனே வந்துட்டு மோட்டர் போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ரெண்டு பேரும் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சுற்றியுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க என்விரான்மெண்ட்டும். சரி, அவங்க வீட்டில் வந்துட்டு அவ்வளோ செடிகள் வச்சுருப்பாங்க. இப்போ அண்ணா பார்த்தீங்களா கார் கழுவிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த கேப்லேயே அவங்க மாமாவோட ரெண்டு பேரும் சேர்ந்து குளிச்சிட்ருக்காங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சும்மா அப்படியே பச்சை பசுமையு சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் இருக்குது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோவில். இப்போ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்துட்டு காய்ச்சிருக்குங்க காய்கறியில். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்துட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி பறிக்க தான் வந்திருக்கிறோம். இப்போ காலையிலேயே முள்ளங்கி பறிக்க வந்துட்டோங்க. கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு நம்ம முள்ளங்கியை பறிச்சிட்டோம். ராஷ்மிகா ஆசையாக கேட்டுகிட்டே இருந்தாலேன்னு சொல்லிட்டு நான் சும்மா திருப்பி மட்டும் கொடுத்துட்டு நீ பறிச்சுக்கோப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ராஷ்மிகா தான் பறிக்கிறா. மேலே பார்த்தா நல்லா கெட்டியாக இருந்ததுங்க, ஆனால் லென்த்து பார்த்தோம்னா சும்மா புழுக்குண்டு தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் நம்ம 1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் விளைஞ்ச முள்ளங்கின்னும் போதே தனி டேஸ்ட் இல்லைங்களா. ஸோ இந்த முள்ளங்கியை போட்டு முருங்காவை போட்டு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனாரும் முள்ளங்கியை வாங்கிட்டு போய் குழம்பு வைக்க போயிட்டாங்க. சரி, குழம்புலாம் வச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு வாசரம்யா மேலே நிறைய செடிங்க புதுசாக வாங்கி வச்சிருக்கேன் பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு போய் பார்த்தோம்னா ரோஸ்லாம் அவ்வளோ சூப்பராக விட்டுருந்ததுங்க. சூப்பராக ரோஸ், அப்புறம் நந்தியாவட்டம் செடியெல்லாம் புதுசாக வாங்கியிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி அவங்களோட கார்டன் வீடியோ போட்டிருப்பேன், அதில் இந்த செடியெலாம் இல்லை, இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. நான் ட்ராகன் ஃப்ரூட் மர செடியை இங்கே தான் பார்க்குறேன். ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்ததுங்க. ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகுமாம்மா பழம் வைக்கிறதுக்கு. ஆனால் அழகாக இருந்ததுங்க. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி உரம் போடாமல் வருஷத்தில் ஒரே ஒரு டைம் காய்ச்சா கூட எவ்வளோ அழகாக கொடுக்கலாம் இல்லைங்க. சூப்பராக இருக்கும்ல, எனக்கும் ஆசை தான். ஆனால் என்னோட ஸ்பேஸில் வந்து இவ்வளோ பெரிய கார்டனாக வைக்க முடியாது. ஆனால் நானும் கார்டன் வந்து பராமரிச்சே தான் இருக்கேன். அடுத்தடுத்து என் கார்டனுக்கு செடிங்க வாங்கினது செடிங்களை நட்டதுன்னு எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடியெலாம் நிறைய வச்சுருக்காங்கங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க, அவ்வளோ ரோஸ் செடிஸ் வச்சுருக்காங்கங்க. அடுத்து வந்துட்டு ரோஸ் செடிக்கு நடுவுலையே அந்த ட்ராகன் ஃப்ரூட்லேருந்து எடுத்து வந்து பேபி பிளான்ட்டாக வச்சது, அதுவும் நல்லா க்ரோத் ஆகிருக்குது. இடம் இருந்ததுன்னா நம்ம தாராளமாக நிறைய செடி வைக்கலாங்க. ஏன்னா இடம் இல்லாதது இடத்துல நம்ம இருக்கிறதுனால இந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசையாக இருக்கும் இங்கே வந்து இருக்கணும்னு. பட் ஆனால் இங்கே வந்தாலும் எனக்கு 1 நாள் 2 நாளுக்கு மேலே எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் போர் அடிச்சிடும். சரி, அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா மாதுளம் வந்துட்டு சூப்பராக பழுத்து இருந்தது. மாதுளம்லாம் நிறையா காய் காய்ச்சிருந்தது, ஒரு சிலது நல்லா பழமாகவும் ஆயிருந்தது. என் பொண்ணு மாதுளத்தை ஃபஸ்ட்டு பார்க்காம ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தியை பார்த்துட்டா. ராஷ்மிகா புகழ் எப்படின்னா செம்பருத்தி ரோஸ் எல்லாமே பச்சை தலையாகவே சாப்பிட்டு பழக வச்சிட்டேன். ஸோ கற்பூரவள்ளி வீட்டில் மெயினாக ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கற்பூரவள்ளி துளசி வந்து ஆள் கொண்டுன்னு அவங்களே பிச்சு சாப்பிடுவாங்க. அடுத்து கொய்யாயில் இருந்தது. கொய்யாவில் வந்து சின்ன வயசில் வந்துட்டு இந்த இதை பிச்சு பிச்சு சாப்பிடுவாங்க. இந்த ஞாபகம்லாம் யாருக்கு இருக்குன்ற எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் பார்த்து முடிச்சு லாஸ்ட்டாக மாதுளையை பார்க்காம நம்ம விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க மாதுளை பறிக்கிறதுக்காக. ஸோ மாதுளையை வந்துட்டு பறிக்கிறதுக்கு தான் ராஷ்மிகா எக்கிட்டு இருக்கிறா. ஆனால் அவளால் முடியல, அப்புறம் அவங்க அத்தை ஏற்றி விடுறாங்க. பக்கத்துலேயே பார்த்தோம்னா இன்னும் டிசம்பர் மாதமே வரலங்க. டிசம்பர் பூலாம் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு, ஒரு பூ நல்லா பூத்தேருச்சு, அடுத்து வந்துட்டு எல்லாமே முக்கு விட்டுருந்தது. ஆனால் எங்கள் தோட்டத்தை டிசம்பர் பூ இன்னும் பூக்க ஆரம்பிக்கலங்க. ஸோ ராஷ்மிகாவால் எடுக்க முடியல, நான் தாங்க பறிக்கிறேன். ஆனால் நம்ம செடியில் பூத்து நம்ம செடியில் பழுத்துச்சு அப்படின்னு போது அதை பறிச்சு சாப்பிட்றதே வேற லெவல் டேஸ்ட்டுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு மனசே வராது இல்லைங்களா. ஸோ எனக்கும் அதே மாதிரி தான், பறிக்கிறதுக்கு மனசே வரல. இருந்தாலும் பாப்பா தம்பி வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் பறிச்சிருந்தோம். அடுத்து பார்த்தோன்னா பக்கத்தில் அவள் கொய்யா எல்லாம் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கிறா. புகழ் பார்த்தீங்கன்னா மாதுளை, புகழுக்கு வந்து மாதுளை பழம், தர்பூசணி, அப்புறம் ஆப்பிள், திராட்சை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்டுங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரிலாம் வீட்டில் வச்சு வளர்த்தணும்னு ஆசை தான். பட் ஆனால் ஸ்பேஸ் இல்லாததுனால
எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இதை என்ஜாய் பண்ணிக்குவோம். ஆனால் போன டைம் வரும்போது அவ்வளோக்கா இல்லை, பூ மட்டும்தான் விட்டுருந்தது, அவ்வளோக்கா காய்க்கலன்னு இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் நிறையா காய் காய்ச்சிருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. இப்போ மாதுளை எல்லாம் பறிச்சிட்டோம், இவங்க அடுத்து போய் ரோஸ் பறிக்க போயிட்டாங்க. அதுக்குள்ளே எங்கள் நாத்தனார் வந்து மாதுளையை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம், அவங்களும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க, நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாதுளையை ஓப்பன் பண்ணுறாங்கங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கடையில் போய் வாங்கினா கூட இவ்வளோ கலர்ஃபுல்லாக வருமானது எனக்கு தெரியல. ஒவ்வொரு விதைகளும் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருந்தது. ராஷ்மிகாவும் புகழும் அதை வாங்கிக்கிட்டாங்க சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, அவங்க செடியில் அந்த மாதுளை பழம் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு ஃபர்டிலைசருமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா. ஸோ டெய்லியும் ஒரு பழம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் காய்ச்சா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செடி எல்லாமே பார்த்துட்டோம், ரோஸு நிறைய ரோஸஸ் தாங்க வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மருதாணி வந்துட்டு பூ பூத்துட்ருக்கு, நிறைய மருதாணி பூ பூத்துட்ருக்குற மாதிரி இருக்குது. செம்பருத்தி எல்லாமே அழகழகாக வச்சுருந்தாங்க, அங்கே ஒன்று ஒன்றுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்துட்டு பவளமல்லி கூட வச்சுருந்தாங்க. பவளமல்லி என்னென்னா நைட்டு தான் அது வந்து பூக்கும், நிறைய பேருக்கு தெரியும். பவளமல்லியோட வாசமே சூப்பராக இருந்தது, அந்த நைட்டு பூக்கும்போது அந்த இடமே கம 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 கமன்னு இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் காலையிலலாம் அது காஞ்சி கொட்டிடும், உதிர்ந்து போயிடும். நாங்கள் சின்ன வயசில் பவளமல்லி வந்துட்டு 5 மணிக்கு போய் பறிச்சுட்டு வந்து சாமிக்கு போட்டதெல்லாம் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. அடுத்து ஜாதி மல்லியுமே நல்லா கட் பண்ணி கட்டினோம்னா ஒரு கால் முளம் பக்கமாக வர அளவுக்கு இருக்குது. இது என்ன இவங்க வச்சு கம்மினால் தான் இருக்கும், இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய ஐடியாஸ் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காக்கட்டான் வச்சுருக்காங்க. சரி அப்படியே சுற்றிட்டு வந்தோம், வந்துட்டு மாதுளை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணிகிட்ருக்குறாங்க. வீட்டில் வளர்ந்துச்சுனாலும் ஒன்றே ஒன்று இருந்தால் கூட அந்த ஒன்றே ஒன்று சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷம். ஆனால் ஏமாவும் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டுட்டுருக்குறான் பாருங்கள், அவன் எவ்வளோ அழகாக உட்காந்து ரசித்து ருசித்து பார்த்துட்ருக்குறான் அவங்க அத்தை கட் பண்ணுறது. அடுத்து கொஞ்சமாக செம்பருத்தி வந்து பறிச்சுக்கிட்டோம். செம்பருத்தி வந்து அவ்வளோ பயன்கள் இருக்குது, நம்ம காலையில் டீக்கு பதிலாக சுடுதண்ணியில் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் போட்டு குடித்தோம்னா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு செம்பருத்தி செடி வைக்கிறது மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ எல்லா செடியில் இருக்க பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து ராஷ்மிகா பாருங்கள் எங்கடா வைக்கலான்னு முழிச்சிட்ருக்குறா. சரி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக சிம்பாக்கு வச்சு விட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாவுக்கு வேலை வச்சிட்ருக்குறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ராஷ்மிகா எப்படின்னா பெட் லவ்வருங்க, ஆனால் புகழ் வந்து அவ்வளோக்கெல்லாம் கிடையாது. ராஷ்மிகா வந்து கேட்டு டாக்லாம் அவ்வளோ அழகாக கொஞ்சிட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்துக்குவா. சிம்பாவும் சரி ராஷ்மிகா கூட அவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்ருப்பா. ஒரு வழியாக இவங்க வந்து விளையாண்ட ஆரம்பித்தாங்கன்னா நம்ம வேலை இன்னும் 2 மடங்கு ஆகிடுங்க, எங்கன்னா கீழே விழுந்துருங்களா அப்படி இப்படின்னு ஓடி பிடிச்சி விளையாண்டுட்ருப்பாங்க. ஆனால் சிம்பா என்னவோ இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாகவே இருந்தா, சரி அதனால் அப்படி இப்படின்னு உட்காந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. சரி நீங்கள் விளையாண்டுட்டே இருங்க, நாங்கள் போய் மாதுளை பழம் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாதுளை பழத்தை உள்ளே எடுத்து போயிட்டாங்க. டே அம்மாவுக்கு 2 கொடுறா அப்படின்னா கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 2 தான் தருவேன்றான், கொஞ்சம் நிறையா அள்ளிக்கிட்டேன், நீ எங்கே எடுத்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு என் கையிலேருந்து பிடுங்கிட்டாங்க. மீதி 2 தாங்க கொடுத்தான். சரி ஒன் எக்ஸ்ட்ரா 3 சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதுவும் அவங்க கொடுக்கும்போது அவங்க மூஞ்ச பார்க்கணுமே, எப்பா அவங்க அப்பா விட்டு சொத்தில் பாதி திருத்து போன மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்து சிம்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வண்டி சத்தம் கேட்டுருச்சிங்க, ஆனால் வண்டியில் வந்து அவங்க ஓனர் வரல, எங்கள் ஓனர் தான் வந்துட்டு இருந்தார். அங்கே தெரு முக்கில் வண்டி சத்தம் கேட்டோன்னே ரெடியே நிற்க ஆரம்பித்தவ தாங்க, வீட்டுக்கு வர வரையும் உக்காந்துட்டே இருந்தா முன்னாடியே. பாருங்க எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்குறான். என்னன்னா சிம்பா என்ன கொஞ்ச நாளில் குட்டி போட்டுரும், குட்டி போட்டால் இன்னும் ஜாலியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இவங்க பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன் போட்டு உக்காந்துக்கிட்டு மாதுளை பழத்தை சாப்பிட்டுட்ருக்குறாங்க. குழந்தைங்க எப்படின்னா ஒருத்தங்களை வச்சு மேய்க்கிறதே ரொம்ப கஷ்டங்க, அதுவும் 2 வச்சு மேய்க்கிறது சொல்லவே வேணாம். நல்லா அது இப்போ நல்லாவே இருப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் அச்சோ அம்மா அவள் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அடிச்சுக்குவாங்க, அப்படி தான் பண்ணுங்க. அதனால நம்ம அப்படியே சமாளிச்சிக்கணும், அது அப்படியே பழகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா ஒரு வழியாக என் வீட்டுக்கார் வந்து வந்துட்டார். இன்றைக்கி வந்து அண்ணா வண்டி தான் எடுத்து போயிருந்தார், நாங்கள் வரும்போது காரில் வந்துட்டோம் அண்ணா கூட, அதனால வந்துட்டு அண்ணா வண்டி எடுத்து போனதுனால வண்டி வந்தோடனே ஓடி போயிட்டாங்க. ஆனால் தெரு முக்கில் வரும்போதே அவள் தெரிஞ்சுக்கிட்டா வண்டி சத்தட்டை. நாய் வளர்த்துறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பட் ஆனால் அதை பராமரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து 14 வருஷமாக ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வச்சுருந்தேன்,
இப்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் பாப்பா தம்பி இருக்கிறதுனால டாக் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இன்னும் வரல. ஸோ சிம்பாவை பார்க்கும்போது கொஞ்சிக்குவேன், எங்கள் ராக்கி ஞாபகம் வரும், ஸோ கொஞ்சிக்குவேன். ஆனால் ராக்கி வந்துட்டு நான் சின்னதுலேருந்து என் கூடவே இருந்துச்சுங்க. நான் பெருசாகி கல்யாணம் பண்ணிட்டு வந்து பாப்பா பிறக்கிற வரையும் என் கூடவே இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாள் இருக்காது இல்லைங்களா, ஸோ அதனால் அது எங்களை விட்டு போயிடுச்சு. ஆனால் அதை பற்றி ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ வந்து நாய் வளர்த்தணும், டாகு கேட்லாம் வளர்த்தணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ வரலை. ஏன்னா பாப்பா தம்பிலாம் இருக்காங்கள, முடிக்கொட்டோ அப்படி இப்படின்னு பயமாக தான் இருக்குது. இப்போ யாருமே சிம்பாவை கண்டுக்கலையாங்க. சரி நீ வா சிம்பா, நான் உன்னை கண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொஞ்சிட்ருக்கிறேன். அப்புறம் ராஷ்மிகா வந்துட்டா எனக்கு பதிலாக, வா சிம்பா நான் கொஞ்சிறேன் நான் கொஞ்சிறேன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டா. என் வீட்டுக்கார் வந்தோடனே தான் எல்லாருக்குமே குஷியாயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு செடி கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி கூட்டிகிட்டு போக ஆள் இல்லையேன்னு பார்த்துட்டு வந்தோம். சரி அப்புறம் சிம்மா ஊருலேயே உட்காந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்தாட்டி நம்ம செடி கடைக்கு தாங்க போகிறோம், அதுதான் அடுத்த லாக நம்ம பார்க்க போகிறோம். சேலம்ல இவ்வளோ பெரிய செடி கடையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பெரிய செடி கடைங்க, அவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்னென்னலாம் வாங்கினோம், எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணுன்றது தான் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்னா நாங்கள் போகிறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே இருட்டுருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே பார்க்கும்போது நார்மலாக இருக்க நர்சரி மாதிரி தாங்க இருக்கும், உள்ளே போக 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 சுரங்க பாதை மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ பெரிய கார்டனுங்க. எனக்கே சேலம்ல இவ்வளோ பெருசாக கார்டன்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் லாக்ல வந்துட்டு அது என்னென்ன செடி இருக்குது, எவ்வளோ செடி வச்சுருக்காங்க, எப்படிலாம் இவங்க பிளான்ட்டை க்ரோ பண்ணுறாங்கன்றத நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இதில் எதனா டவுட் இருந்தால் என்னென்னா நம்மளோட பேட் டைம், அந்த செடிக்கடையில் இருக்க அக்கா வந்து ஊருக்கு போயிருந்தாங்க, அவங்களோட பொண்ணு தான் இருந்தாங்க, அவங்களுக்கு எதுவுமே அவ்வளோக்கா தெரியல. அந்த அக்கா இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த அக்காட்ட போய் பேசியே ஒரு லாகை எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த செடிக்கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக செடி நிறையா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லாகை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங்க. அப்புறம் நம்மளோட ஆரி ஒர்க் சேனல் வந்துட்டு, ஆரி ஒர்க்கில் வந்துட்டு 1000 ருபீஸ்க்கு 60 வெரைட்டிஸ் ஆஃப் கிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கும் உங்களால் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் பேனால் பயந்துக்க வேணாம், கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட அவைலபிள் கிடையாது. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங்கஸ், தேங்க்யூ.